பேப்பர் கட்டிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையாக திடக்கழிவுகளிலிருந்து ஹைட்ரஜன் பூனேயில் ரூபாய் நானூற்றி முப்பது கோடி ஆலை எஸ் இந்தியாவில் முதல் முறையாக திடக்கழிவுகளிலிருந்து ஹைட்ரஜன் எரிபொருளை தயாரிக்கிற திட்டம் மகாராஷ்ட்ரா மாநிலம் தான் தொடங்கப்பட இருக்குது இதற்காக வந்து த க்ரீன் பில்லியன்ஸ் அப்படின்ற நிறுவனம் புனே மாநகராட்சி கூட முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க அடுத்த இருந்து நாள்தோறும் முன்னூற்றி ஐம்பது டன் கழிவுகள் வந்து ஆலையில் கையாளப்படும் அப்படின்னும் இதிலிருந்து நாள்தோறும் பத்து டன் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உற்பத்தி செய்யப்படுற ஹைட்ரஜன் இருப்பு வைக்கிறதுக்காக ரூபாய் எண்பத்தி ரெண்டு கோடியில் சேமிப்பகம் அமைக்கப்படும் அப்படின்னும் ஒரு டன் கழிவை வந்து சுத்திகரிக்க பூனே மாநகராட்சிகிட்டேருந்து கட்டணமாக ரூபாய் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பெறப்படும் அப்படின்னும் நவம்பர் மாத இறுதியில் வந்து முதல் பத்து டன்களுக்கான சுத்திகரிப்பு மையங்கள் தயாராகிடும் அப்படின்னும் இது வந்து பிளாஸ்மா வலிமயமாக்கல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தில் தான் இந்த ஆலை வந்து செயல்பட இருக்குது அப்படின்னும் த க்ரீ த க்ரீன் பில்லியன்ஸ் அப்படி அதோட நிறுவன அதிபர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் முதன்முறையாக திடக்கழிவுகளிலிருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது நாளைக்கு வேறொரு பேப்பர் கட்டிங்களை பார்க்கலாம்